ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ். வேவச்ச முட்டையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருளாக நான் எதுவுமே சொல்ல, அப்படியே செய்ய செய்ய உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பேஸ்ட்டு போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டி போட்டாலும் கொஞ்சம் வாசமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு லவங்கம், ஒரு பட்டை. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் சிக்கன் மசாலா பவுடரும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம். அது வந்து இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நமக்கு தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் உடச்சி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறோம், அதனால் வெங்காயம் மட்டும் நான் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதோட சேர்த்து நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதமாக வேணும்னா அரை தக்காளி அப்படி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் பரட்டியாச்சு. இதோட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மூணு ஃப்ளேவரும் நம்ம சேர்ந்து போட போகிறோம், அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கியாச்சு. நான் முட்டையை வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு முட்டையும் நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா நான் இடித்த மிளகு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா காரமாக இருக்கும். மறுபடியும் தூள் மிளகும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடித்த மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போவும் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து பரட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கில் நீங்கள் பரட்டி விட்டுட்டு அப்படியே விடுங்க, ஒட்டிக்க போது அப்பப்போ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மிளகு பவுட்ரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு பரட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. இது நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம். அதாவது மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு மட்டும் போட்டு பரட்டிட்டு அப்புறமா கூட மஞ்சள் கரு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம். பாருங்கள், சூப்பராக வந்து டேஸ்டான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். நன்றி.